திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று தொடங்கியுள்ள நிலையில் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கந்த சஷ்டி விழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதனையொட்டி திருக்கோயில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு முதலில் விஸ்வரூப தீபாராதனையும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் யாகசாலையில் எழுந்தருளினார். கந்த சஷ்டியின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வரும் 18ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு 6 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து உள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக தற்காலிக குடில்கள், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமான காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் கோயில் கொடிமரத்திற்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது. பின்னர் வேல் பொறித்த கொடியை அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றி வைத்து கந்த சஷ்டி பெருவிழாவை தொடங்கி வைத்தனர். கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெரியார் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வேல்முருகன் ஆலயத்தில் இன்று மகா கந்த சஷ்டி பெருவிழா கலச ஸ்தாபனத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து வேல்முருகனுக்கு தீபாராதனை செய்யப்பட்டது. இன்று முதல் தொடர்ந்து 6 நாட்கள் வேல்முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெறுகிறது. கலச ஸ்தாபன சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேல்முருகனை தரிசனம் செய்தனர்.